அவங்கள வந்து அரசியலுக்கு வாங்க வெளியில் வாங்க, நீங்கள் வந்து அம்மா மக்களை சந்திக்கணும், மக்களுடைய குறைபாடுகளை வந்து கேட்டு செய்யணும்னு சொல்லி நான் இது பண்ணேன். இதை வந்து ஒரு கிட்டத்தட்ட நாலு அஞ்சு மாதமாகவே இந்த அம்மாட்ட வலியுறுத்திட்டே இருக்கேன். வலியுறுத்தோன்னா அந்த அம்மா என்ன செஞ்சாங்கன்னா, ஃபோன் எடுக்க திடீர்னு ஃபோனை எடுக்க மாட்டேன், நாலு மாதம் ஃபோன் எடுக்கல. நானும் எவ்வளோ முயற்சி பண்ணேன், அவங்க எடுக்கலை. அப்புறம் ஒரு நாள் வாட்ஸ்அப் காலில் போய் அந்த அம்மா நான் வந்து இது பண்ண பேசினேன், வாட்ஸ்அப் காலில் பேசுகிறேன், நானும் அவங்க பேசுகிறேன், நானும் பேசுகிறேன், காரசாரமாக பேசுகிறேன். வந்து அவங்க வந்து என்னை நீக்கிட்டாங்க. ரொம்ப சந்தோஷம், அதை பற்றி இல்லை. என்னுடைய ஆதரவாளர்கள் 3000 பேர் இருக்காங்க திருச்சியில், தீபா பதவி செஞ்சாங்க. நிர்வாகிகள் வந்து 600லேருந்து 800 பேர் நிர்வாகி போகணும். அத்தனை பேரும் இன்றைய நாள இன்றைய இன்னைக்கு நாங்கள் வந்து தீபா பதவி வந்து விளக்கணும். விலகி வேற ஒரு அமைப்பு, வேற ஒரு அமைப்பு ஆரம்பிக்கலாம்னு இருக்கோம். அப்படி இல்லை அப்படின்னா அதிமுகவில் எங்களுக்கு நல்ல ஒரு பதவி கொடுத்தாங்க அப்படின்னா, ஏன்னா என்னை நம்பி 3000 பேர் இருக்காங்க, 3000 பேருக்கு நான் எதாவது செஞ்சு தானே ஆகணும். அதனால் அதிமுகவில் வந்து எனக்கு நல்ல பதவி கொடுத்தார், என்னுடைய 3000 பேரோடு சேர்ந்து நான் வந்து அதிமுக இணையாக தான் உதவி பண்ணியிருக்கோம். அப்படி இல்லை அப்படின்னா கண்டிப்பாக ஒரு சின்ன பேரையாவது நம்ம பேர் ஆரம்பிப்போம். தமிழ்நாடு முழுக்க வந்து இதை வந்து கொண்டு போகிற வழியாக இருக்கும். ஏன்னா தமிழ்நாடு வந்து ரெண்டு நாளைக்கு முன்னாடி அவங்களே விளையாடுறேன் சொல்லிட்டாங்க. தீபா அவர்களே, ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஃபேஸ்புக்கில் இனி எனக்கு கட்சி வேண்டாம், ஒன்று வேணாம், யாரும் என்னை தொந்தரவு பண்ண வேணாம், நாங்கள் சந்தோஷமாக என் கணவரோட வந்து நான் வந்து வாழணும் ஆசைப்பட்றேன், இனிமேல் என் கட்சியை தொந்தரவு பண்ணாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஃபேஸ்புக்கில் இது கொடுத்துருக்காங்க, ட்விட்டரில் அறிக்கை கொடுத்துருக்காங்க. அந்த அறிக்கை எல்லாத்துக்கும் நான் ட்விட்டர் அறிக்கை எல்லாத்துக்கும் கொடுத்துருக்கேன் பாருங்கள். அதனால் வந்து என்ன அவங்களும் விளையிட்டாங்க. நாங்கள் வந்து அதுக்கு முன்னாடி திருச்சியில் வந்து நாங்கள் தீபா பதவியில் வந்து விளங்கி ஒரு நல்ல முடிவு எடுத்துருக்கோம். அது வந்து நீங்கள் வந்து வேறு எதாவது கேள்வி வேணால் கேள்வி. நீக்கப்படுற காரணம் சொன்னாங்கண்ணே, கேள்வி கேட்டதால நீங்க என்ன கேட்டீங்க? மக்களை சந்திங்க, மக்களை சந்திக்காம இது நல்லா இருக்குமே, அதுக்கிட்ட 4-5 மாதம் ஆச்சு வெளியே வரல, வாங்கம்மா ஒரு மாவட்ட சேவை மீட்டிங்காவது போடுங்க அப்படின்னு சொல்லி பல முறை கேட்டேன். அவங்க அது சரி சரிசாகல. அப்புறம் தான் நான் வந்து வாட்ஸ்அப் காலில் போனேன்னா உடனே வாட்ஸ்அப் காலில் வந்து என்னை வந்து உடனே நீக்கிட்டாங்க. அதாவது நான் வாங்கம்மா வெளியில சொன்னது அவங்க தப்பா போச்சு. மாதவன், மாதவன் அவங்கள பார்த்து பேசிட்டீங்களா? மாதவன் அவங்கள பார்த்து மாதவன் பார்த்து நான் வந்து அவரே அவர்கிட்ட ஃபோன் பண்ணோம்னா அம்மாட்ட கேட்டு சொன்னேன், அம்மாட்ட கேட்டு சொன்னேன். வேறு எது யாருமே தமிழ்நாடு முழுக்க அவருக்கு ஃபோன் பண்ணாலும் அவர் வந்து துணை பேசுகிறார், அவரை வந்து கொஞ்சம் இது பண்ணியிருக்கலாம், அவரும் இந்த எந்த ரெஸ்பான்ஸ் கொடுக்கல. அம்மாட்ட கேட்டு சொன்னால் இந்த வார்த்தையோடு முடிச்சுக்கிறார். அதிமுக வச்சுருந்தீங்க, ஏன்னா வேறு எந்த கட்சியில் குடும்பம் போயிட்டு இருந்தாங்களே, இப்படியே என்னடா சொல்லிட்டாங்களே, என்ன பண்ணுறது எது பண்ணுறது முடிச்சுட்டு இருக்காங்க. அதனால் மற்ற மாவட்ட சேவைன்னா ஒரு 10 நாள் கழிச்சு முடிவு சொல்லிட்டு இருக்காங்க. சப்போஸ் அப்படி இருந்து பண்ணாங்கன்னா அவங்களுடைய நாவல் சேர்ந்து அவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்க.